பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கைபேசி இன்று பலரையும் ஊமையாக்கிவிட்டது என்ற வரிகள் நாள்தோறும் கை தொலைபேசிகளில் மூழ்கி இருப்போரை காணும்போது நிரூபணமாகிறது. கால மாற்றத்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாயிலாக உலகமே இன்று கைகளில் இருப்பதாக மாறுதட்டிக் கொண்டாலும் அந்த மின்னியல் சாதனங்களே சிறுவர்களை அடிமையாக்கும் கருவியாக மாறிவிடுகிறது என்ற அதிர்ச்சி உண்மையை இன்று பலரும் குறிப்பாக பெற்றோர் அறியாமல் உள்ளனர். இந்நிலை நீடித்தால் அதீத வளர்ச்சி என்ற பெயரில் சிறுவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் பாதிப்பை எதிர்நோக்க நேரிடும் என்று கூறுகின்றார் குழந்தை கண் மருத்துவ நிபுணரான டாக்டர் சங்கீதா தர்மதுரை. இன்றைய சூழ்நிலையில் இணையம் மற்றும் மின்னியல் விளையாட்டிற்கும் சமூக ஊடகங்களில் வலம் வருவதற்குமே பெரும்பாலான சிறார்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகின்றனர். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக கிடைக்கும் உடனடி வெகுமதியே ஒருவித ஆத்ம திருப்தியை சிறுவர்களுக்கு ஏற்படுத்தி அதில் மூழ்கி அடிமையாவதற்கு முக்கிய காரணமாவதாக டாக்டர் சங்கீதா விவரித்தார். கேஜெட் பயன்படுத்துவதால் நேரத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இது டோபமின் என்ற ஒரு ஹோமோன் வெளியேற்றப்படுகிறது. இது அவர்களின் வளரும் மூளையில் தாக்கத்தை ஏற்படும். மேலும் அவர்கள் அடிக்ஷன் ஆளாக ஏற்படலாம். அது தவிர பியர் பிரஷர் காரணத்தால் சில சமயம் குழந்தைகள் கேஜெட் அடிக்ஷன் ஆவதுக்கு ஏற்படும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ மேலும் கேஜெட் அடிக்ஷன் வர்றதுக்கு ஒரு காரணம். மேலும் வீட்டில் இருக்கும் சமயத்தில் பெற்றோரும் தொலைத்தொடர்பு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்தினால் பிள்ளைகளும் அவர்களை பார்த்து அதில் மூழ்க தொடங்குவர் என்று டாக்டர் சங்கீதா நினைவுறுத்தினார். அது மட்டுமின்றி அதிக அளவில் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக சிறுவர்களுக்கு டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் கோளாறும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி தூக்கமின்மை, அடிக்கடி பசித்தல், தொப்பை விழுதல், சிறு வயதிலேயே நீரிழிவு நோய் ஏற்படுதல், அளவுக்கு அதிகமான இதய துடிப்பு, சோர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிறுவர்கள் ஆளாகும் சாத்தியம் உள்ளதாக டாக்டர் சங்கீதா எச்சரிக்கை விடுத்தார். ஒன்று, கண் சோர்வு ஏற்படலாம். நீண்ட கால கேஜெட் பயன்படுத்தினால் கண்கள் கனமாகவோ அல்லது சோர்வாகவோ மற்றும் தலைவலி ஏற்படலாம். இரண்டாவது சிம்டம், வறண்ட கண்கள் ஓ ட்ரை ஐஸ். அதிகப்படியாக கேஜெட் பார்த்தால் சிமிட்டுதல் குறைவாகும். இதனால் கண்கள் வறண்டு போயிடும். எரிச்சல் அல்லது கண் சிவந்து போகலாம். இதை தவிர்த்து மயோப்பியா எனப்படும் அவர்களின் கிட்ட பார்வையும் மங்கி போய்விடும் என்பதோடு ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்துவதிலும் அவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வர் என்றும் அவர் நினைவுறுத்தினார். ஆகவே இவற்றை களையும் சில மாற்று வழிகளை டாக்டர் சங்கீதா பகிர்ந்து கொண்டார். குழந்தைகளுக்கு திரையை பயன்படுத்துவது லிமிட் பண்ணணும் மற்றும் ஸ்கிரீன் பார்க்கும் போது ஐ லெவல் அல்லது சற்று கீழே இருக்கணும். இது கழுத்து மற்றும் கண்களில் அழுத்தத்தை குறைவதற்கு ஹெல்ப் பண்ணும். திரை நேரத்திற்கு பதிலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் செல்வதற்கு என்கரேஜ் பண்ணணும். அவற்றுடன் கண்கள் காய்ந்து போகாமல் இருக்க அடிக்கடி கண் சிமிட்டும் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டிற்கோ அல்லது 6 மாதத்திற்கோ ஒரு முறை பிள்ளைகளை கண் பரிசோதனைக்கு அழைத்துச் செல்வது சிறந்தது. ஏனெனில் தொடக்கத்திலேயே கண் பிரச்சினைக்கு உரிய சிகிச்சை முறைகளை மேற்கொண்டால் மூக்கு கண்ணாடி அணிவதிலிருந்து அவர்களை பாதுகாக்கலாம் என்றும் டாக்டர் சங்கீதா தெரிவித்தார்.